என்ன இவன் பட்டையும் கிட்டையுமா ஒரு மார்க்கமா வர்றான், கோவில்ல உண்டை கட்டி வாங்குற மாதிரி. ஏப்பத்த பாத்து விடுறா, தென்னை மட்டை எகிரிட போது. பொங்கல்ல நெய் கம்மியா ஊத்துறா, இங்க பாரு நெய் பிசு பிசுங்குது, அப்படியே சோப்பு டவுன் கொண்டு வா. என்னது பொங்கலா? நேத்துக்கு வரைக்கும் அப்பனும் மகனும் ஓசி குழம்புக்கு வீடு வீடா பிச்சை எடுத்தானுங்க, இன்னைக்கு நெய்யா? உங்களுக்கு மேல பாலும் பழத்தையும் சாப்பிட்டு நெஞ்ச கறிக்குது. கறிக்குண்டா கறிக்கு, எங்காவது பேங்க்ல கொள்ளைகள் அடிச்சுட்டாங்களா? அப்பனும் மகனும் இந்த ஆட்டம் போடுறானுங்கடா சாமி. வாட்டர் வாட்டர் சோப் பாரு, அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கு. அப்பன் ஒரு பூசணிக்காய்னா மகன் ஒரு கத்திரிக்காய். டேய் ஒரு குச்சி எடு, பல்லுக்கு இடையில முந்திரி பருப்பு மாட்டிக்கிருச்சுன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் தங்கப்பா. குச்சியால நோண்டி பல்ல எடுத்துட்டா போல் இருக்கு. டேய் முந்திரிய ஒரு கிலோ ரெண்டு கிலோ போடுங்கடா, ஏண்டா கல்யாண வீட்டுல போட்ட மாதிரி பத்து கிலோ போட்டிருக்கீங்க. என்னங்க இட்லி மீன் குழம்பு வச்சிருக்கேன், சூடா இருக்கு வந்து சாப்பிட்டுருங்க. சத்தம் போட்டு பேசாதீ, எவனாவது மீன் குழம்புக்கு குண்டாவ தூக்கிட்டு வந்துட போறான். டேய் என்னப்பா, இனிமே எவன் வீட்டுக்கு ஓசி குழம்புன்னு கேட்டு போக கூடாது. நான் என்ன மத்தவங்கள மாதிரி பொண்ணா பத்து வச்சிருக்கேன்? கண்ணுக்கு அழகா ஒரு சிங்க குட்டிய பத்து வச்சிருக்கேன். நான் ராஜா, நீ இளவரசே. பெரிய சோழர் பரம்பரை, இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூருக்கே இவங்க ரெண்டு பேரும் தான் வாரிசு. இந்த பெருச்சாளி கண்ணுக்கே தெரியாது, இது கண்ணுக்கு அழகா? டேய் அத்தம்பகத்து கண்ணெல்லாம் ஒரு மாதிரி, கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுலயும் எகுத்த விட்டு கண்ணு ஒரு மாதிரியான கண்ணு. வா உனக்கு திருஷ்டி சுத்தி போடுறேன். எனக்கு வீரமே வரும். மீன் குழம்பு எடுத்து விட. என்னடா இது, பழம் கேட்ட காய கொண்டாந்து இருக்க. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்தா நீ சாப்பிடு. அவனை எப்படியாவது செலவு இழுத்துடணும்னு இந்த விஷயம் யாருக்கும் தெரிய கூடாது, குறிப்பா அந்த ஏட்டுக்கு தெரியவே கூடாது. ஜாக்கிரத. ஐயா என்ன ஐயா பசிக்குதியா? ஏதாவது இருந்தா தர்மம் பண்ணுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்க கூடாது, நான் சாப்பிடாட்டாலும் பரவாயில்லன்னு அந்த நெய் பொங்கல உனக்கே போட்டிருப்பனே. இவர் பெரிய பாரி வள்ளல் பரம்பரை, அப்படியே வாரி வளங்கிற போறாரு. இருக்கிறத பகிர்ந்ததுன்னா பசியே போயிரும்னு சொல்லுவாங்க. இப்ப நான் பசிய ஆத்த முடியாம போயிட்டேனப்பா. என்ன விசேஷம் உனக்கு விவரமே புரியாதா? இந்த போலீஸ்காரரு குடுத்து வச்சவரியா? வாழ்ந்தா இவர மாதிரி வாழணும். தினமும் நெய் பொங்கல் பாலும் பழமுமா சாப்பிடுறாரு, வஞ்சனை இல்லாத வைரியா. எதிர் வீட்டுல இருக்கான ஏட்டு தானும் சாப்பிட மாட்டான், அடுத்தவனுக்கு அஞ்சு காசும் தரமாட்டான். ஏட்ட விட போலீஸ் எவ்வளவோ நல்லவரியா. என்னங்க ரோட்ல போற புறம்போக்கு நாய்கள் என்ன பேசி போக தெரியுமா? எதிர் வீட்டுல வாழ்றானே கோணக்காரன், அவனை விட நம்ம நல்லா வாழலாம்.
நீ குறை எடுத்து வா, மளிகை கடை வரைக்கும் போயிட்டு வா. இங்க இருங்க, நான் மளிகை கடைக்கு போயிட்டு வரேன். நான் சொல்றது நீ கேளு. நம்ம ரெண்டு பேரும் கை நிறைய சம்பாதிக்கிறோம், அவனை விட நம்ம என்ன கம்மியா வாழ்றது, ஜாஸ்தியா வாழ்ந்து காட்டுவான். போய் குறை எடுத்துட்டு வா. நீங்க என்னமோ செய்யுங்க. கொண்டா குறைய வாங்க ஏட்டையா, வாங்க வாங்க. வாங்கறதுக்கு தானே கடைக்கு வருவாங்க. நல்ல ஊத்துக்குழி வெண்ணையா ஒரு டின் எடுத்து வை. சரி. பாதாம் பருப்பு ஒரு கிலோ எடுத்து வை. பாதாம் பருப்பு ஒரு கிலோவா? பாதாம் பருப்பு சொன்ன ஏன் முதல்ல மாதிரி வாய புழக்கற? வாங்கறதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம். பருப்புக்கு நீ ரொம்ப வீக்கா? இந்தா மத்ததெல்லாம் இந்த லிஸ்ட் இருக்கு, மொத்தமா மூட்டையா கட்டி வை, நான் டெம்போவோட வர்றேன். சரிங்க. நெய் பலகாரம் கண்ணுங்களா, இத சாப்பிட்டுட்டே விளையாடுங்க. புடி டே, நெய்ல சுட்ட பலகாரத்தை சாப்பிட்டு சாப்பிட்டு அழுத்து போச்சுடா. இந்த நீயே சாப்பிட்டுக்கோ. நெய்யா? நான் கண்ணால கூட பார்த்ததே இல்ல. அதுல சுட்ட பலகாரமா அது? நெய்ய பார்த்ததே இல்லையா? இவங்க அப்ப என்னடான்னா நெய் பொங்கலுங்கிறான், பாலும் பழம்ங்கிறான். அப்ப தினம் ரீல் விட்டுட்டு இருந்தானா? இத கண்டுபிடிச்சே ஆகணுமே. டேய் வடங்க. டேய் நான் அடிக்க மாட்டேன்டா. பாரு, இவ்வளவு பலகாரம் உனக்கு தான், எல்லாம் நெய்யில செஞ்சது. பா பாக்கண்ணு, பா ஏண்டா நீ என்னடானா நெய்ய பார்த்ததே இல்லைங்கிற, உங்க அப்பா என்னடானா தினம் நெய் பொங்கலுங்கிறானே? அவ்வளவு பொய். எங்க அப்பா உங்களை ஏமாத்துக்காக அப்படி பண்ணிட்டு இருக்கார். போன காலம் என்னை ஏமாத்துறானா? நீ சாப்பிடு. நான் இந்த உண்மை உங்ககிட்ட சொல்லிடுவேனே. நீங்க கூப்பிட்டா போகலான்னு எங்க அப்பா சொல்லிருக்காரு. அப்ப உங்க அப்பா இவ்வளவு நாளா சாப்பிடுறது என்ன? பழைய கஞ்சோ மிளகா பழமும். எது? பழைய கஞ்சியும் மிளகா பழமா? அப்ப பாலும் பழம் இல்லையா? இல்ல. கோணக்காலம் எதிர் வீட்டுல உட்கார்ந்து ஏமாத்திட்டாண்டா. இன்னைக்கு வரட்டு, அடிக்கிற அடியில அந்த ரெண்டு கோணக்காலம் தனித்தனியா பிஞ்சு புளிய மரத்துல போய் தொங்க போகுது. எங்க போயிட்டா? தினமும் பச்சை மிளகாயும் பழைய கஞ்சியும் குடிச்சிட்டு பாலும் பழம்னு சொல்லி என்ன ஏமாத்தி உன்ன நம்பி நான் ஊர சுத்தி கடன் வாங்கிட்டேன். கடங்காரம் பூரா ஏன் வீட்டு முன்னாலிக்கிறேன். ஏய் குருமா, அறிவாளடி. டேய் ஸ்லோ மோஷன்ல வந்தா வந்து உன்னை வெட்டாம விட மாட்டேன். கூப்பிட்டீங்களா? வாட் இஸ் திஸ் பாலிஷ் எல்லாம் பாலிஷ் போட்ட நீ? என் மூஞ்சாவும் தெரியணும், அட்லீஸ்ட் என் மீசியாவும் தெரியணும். என் பேரை களங்கப்படுத்திருக்கேன்னா நீ பாலி சரியா போடல. இல்லீங்களே, சரியா தானங்களே போட்டாங்க. பதிலுக்கு பதில் பேசற நீ? பேச மாட்டே. வாய் திறக்க கூடாது. திறக்க மாட்டே. மூடிக்கிடு, மூடிக்கிட்ட. நான்சென்ஸ். இந்த சிங்கமுத்து பத்தி நல்லாவே உனக்கு தெரியும், தெரிஞ்சு இப்படி செய்யலாமா? வாய திறந்து பேசண்டி. வாய திறந்து திட்டுவீங்களே. அதுக்காக எப்ப மூடிட்டே இருப்பியா? அப்பப்ப என் மூடு தெரிஞ்சு திறக்கணும், தெரியுமில்ல? திற. சரிடா. வாயாடி, இது முதல்ல மாதிரி திறக்கறிய. மச மசம் நிக்காத, பாலிஷ் போடு போடு. என்ன ஏட்டையா, சைக்கிள் பஞ்சரா? பாவம். கொஞ்சம் நில்லுங்க. என்ன இங்க ஒரே சத்தம்? இப்ப ஸ்கூட்டர்ல போனானே அவன், ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிட்டான்.
பாவம் கடைசியா எவன் மூஞ்சில முடிச்சானோ. நீங்க இந்த விஷயத்த போலீஸ்கிட்ட சொல்லிடாதீங்க. ஏன் நீங்க போலீஸ் இல்லையா? ஆமாமா நான் தான் போலீஸ், மறந்துட்டேன். இந்த கேஸ நானே எடுத்துக்கிறேன், நீங்க போங்க. இவரெல்லாம் ஒரு போலீஸ். பாவம் அவ ஆத்மா சாந்தி அடைய கொஞ்ச நேரம் ஆண்டவன்ட்ட வேண்டிக்கிறேன். போட்டு உன் தலையில போட்டிருந்தா சுத்தி போலான்னு நினைச்சாரு. இதுல தெலுங்கு வேறையா? இப்படி டைம் ஏமி தெளிச்சா உனக்கு தெரியாதா? கண்ணாடி வேற பெருசா போட்டிருக்க. மீறி பணிக்கு வச்சாரா இல்ல போஜனத்துக்கு வச்சாரா? ஆமா, இது மதுரை முனியாண்டி விலாசி, பாய் குறிச்சா சாப்பிட்டு போலான்னு வந்தேன். ஏதோ இன்னைக்கு ஒரு நாள் லேட்டா வந்துட்டேன். அவன் ஸ்டேஷனுக்கே வர்றது இல்ல, அது உன் கண்ணுக்கு தெரியாதா? சரி சரி, லோப்பல அம்மா கூப்பிடுறாங்க போ. லட்சுமி, மே ஐ கமிங்? பக்கத்துல வாயா. என்ன இவ்வளவு லேட்டு? சாரி மேடம், சைக்கிள்ல இருக்கிற டயர்ல இருக்கிற டியூப்ல இருக்கிற காத்து வெளியே வந்துருச்சு, அதான் லேட் ஆயிடுச்சு. என்ன மேன் இது? இது பட்டன் உங்களுக்கு தெரியாதா? பட்டன் ஒழுங்கா போடு மேன். என்ன பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும்ல? உங்கள பத்தி தினம் நான் நல்லா பாத்துட்டு தான் இருக்கேன். டியூட்டில நான் ரொம்ப கரெக்ட்டா இருப்பேன். நிறைய பேத்த தண்ணில காட்டுக்கு மாத்தி இருக்கேன், தெரிஞ்சுக்க. என்ன மாத்த முடியாது, நான் உன் புருஷன். ஏ குருவி, குருவி. ஷோ, டியூட்டி ஃபர்ஸ்ட், ஃபேமிலி நெக்ஸ்ட். கோ மேன். ரிவேட்ஸா, நீ வீட்டுக்கு வாடி அம்மாளு. நீங்களாவது இறக்கப்பட்டு உங்க வண்டியில ஏத்திட்டு வரீங்க. நீ இதுல என்னங்க இருக்கு? அம்மா, இத நான் மறக்கவே மாட்டேம்மா. பத் ஒரு நிமிஷம் இருங்க, இத வந்துறேன். என்ன ஏட்டையா, டிரஸ் கூட கலட்டாம வெளிய நிக்கிறீங்க? வீட்டுக்கு காவலா? கடல்ல இருந்து ஒரு நொண்டிக்கால் நீர் யானை தப்பிச்சு ஊருக்குள்ள ஓடியாந்துருச்சான். அது வீட்டுக்குள்ள பூந்துற கூடாதுன்னு நான் காவலுக்கு நிக்கிறேன். அப்படியே ஏட்டையா, நிக்கிறதா நிக்கிறீங்க, அப்படியே நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் காவலா இருங்க. டேய், வீட்டுக்கு போடா. இந்தாங்க குழம்பு. ரொம்ப தேங்க்ஸ்மா. நாளைக்கு டேஷனுக்கு போகும்போது அப்படியே நம்மளுக்கு கொஞ்சம் லிஃப்ட் கொடுங்க. சரி. செருப்பு பிஞ்சு போயிடும். ஏங்க வெளியில நின்னுகிட்டு? இது ஸ்டேஷன் இல்ல, நம்ம வீடு. உள்ள வாங்க. எஸ்கியூஸ் மீ மேடம். எஸ். நீங்க உள்ள போய் யூனிஃபார்ம் மாத்திட்டு இருங்க. உங்ககிட்ட நான் பர்சனலா கொஞ்சம் பேசணும். ஜஸ்ட் எ மினிட். இந்த வரேன் நான். என்னங்க? ஏய் உட்காராத, நில்லு. நாங்க டியூட்டில சின்சியர் இல்லையா? ஏதோ அவசரத்துல ரெண்டு பட்டன் போடாம வந்ததுக்கு எங்களை நீங்க தண்ணி இல்லாத காட்டுக்கு அனுப்பிடுவீங்களா? அது என் கடமைங்க. எது? புருஷனை தண்ணி இல்லாத காட்டுக்கு அனுப்புறது உங்க கடமை. பெரிய கைகை பரம்பரை. உங்க பரம்பரையை பத்தி எங்களுக்கு தெரியாதாக்கும். எடுத்து விட்டா நாரிடும். ஏய், எங்க பரம்பரையே போலீஸ் பரம்பரை. எங்க அப்பன் போலீஸ், எங்க தாத்தா போலீஸ், எங்க தாத்தாவுக்கு தாத்தா போலீஸ். உங்க அப்ப குதிரை வண்டி ஓட்டுறவன், தெருவில் இட்லி சுட்டு விக்கிறவா. ஏதோ போனா போகுதுன்னு நான் கல்யாணம் பண்ணிட்டேன்டே. ஏய், நீ வீட்டில் போர் அடிக்கிறதுன்னு சொன்ன, போனா போகுதுன்னு உன்னை கரஸ்பாண்டன்ட் கோர்ஸ் படிக்க வச்சு போலீஸ் உத்தியோகம் வாங்கி கொடுத்தா நீ என்னையே இந்தாட்ட ஆட்டுறியா? இங்க மட்டும் என்ன வாழ்தான்? எங்க அம்மா கிட்ட இட்லி வாங்கி தின கடன் அடைக்க வக்கில்லாம தானே என்ன கட்டிக்கிட்டீங்க? ஏய் ஏய் ஏய், பழசெல்லாம் கிளறாத. சாரி சாரி, கொள்ளு ரசமும் பிரண்ட துவையில வச்சிருக்கே, வந்து சாப்பிடுங்க. என்னது கொள்ளு ரசமும் பிரண்ட துவையிலுமா? ஏண்டி, உங்க அப்பன் குதிரைக்கு வைக்கிற கொள்ள இன்னும் நீ மறக்கலையா? உங்க அத்தா இட்லிக்கு சட்னி ஆட்டுவாள பிரண்ட, அதையும் இன்ன நீ விடலையா? ஏய், காலையில வச்ச கோழி குழம்பு. அது வந்துங்க எதிர வீட்டு போலீஸ்காரரு ஆசையா கேட்டாரு, அதான் அவர் கொடுத்துட்டேன். ஏண்டி, தொட்டு தாலி கட்டின புருஷனுக்கு கோழி குழம்பு வைக்காம எதிர் வீட்டு இருக்கிற நொண்டிக்கால் பையனுக்கு கொடுத்துருக்கீங்க, நீ விளங்குவியாடி? உங்க வாய்க்கு பிரண்ட எல்லாம் போது. வாங்க. என்னது எனக்கு பிரண்ட போது? வாங்கண்ணா, சின்சியர் போலீஸ்காரங்க தான் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப தேவை. அம்மா, இன்னொரு தடவை சொல்லுங்கம்மா, காது உள்ளூர கேட்டுக்கிறேன். புதுசா ஒரு திருடன் உருவாகிறதே நீங்க தடுத்து நிறுத்திருக்கீங்க. உங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். தேங்க்யூ தேங்க்யூ. ஆனா சில கிராக்கிங்க டிரஸ் மாட்டிக்கிறாங்களே தவிர உருப்படியா ஒரு கேஸ கூட பிடிக்கிறது இல்ல. மேடம், மன்னிக்க வேண்டும். உண்மையிலேயே கேஸ் பிடித்து பாராட்டு பெறும் போலீஸ்காரர்களும் இருக்கிறார்கள். சம்திங் தள்ளி
ஆளை செட்டப் செய்து நடிக்க வைத்து பாராட்டு பெறும் போலீஸ்காரர்களும் இருக்கிறார்கள். இதில் இவர் எந்த ரகத்தை சேர்ந்தவர் என்பதை கொஞ்சம் தனியா உள்ள அழைச்சிட்டு போய் விசாரிச்சீங்கன்னா உண்மை புரிஞ்சு போயிடும். அம்மா என்னடாங்கம்மா ஸ்டாப் இட். இவ்ளோ பேசுற நீங்க முதல்ல ஒரு கேஸ புடிச்சிட்டு வாங்க, மத்தத அப்புறம் பேசிக்கலாம். எங்கிட்டயே சவாலா புடிச்சு காட்டுறேன். இந்த சவால் எனக்கு மட்டும் இல்ல, எங்க போலீஸ் பரம்பரைக்கு ஒரு மான பிரச்சனை. ஒரு நல்லவன் பேச்ச கேட்டு என்ன பேசிந்தா கூட பரவாயில்ல, இந்த கோணக்காரன் பேச்ச கேட்டு என்ன பேசிட்டீங்க, பின்னால நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க மேடம். டேய் அது என்ன வயக்காட்டுல சேத்தோட ஓட்டு மாதிரி, என்ன பண்ணாலும் அந்த கால் சரியாகாதரா? உங்ககிட்ட நான் பேசல. டேய் கோணக்காலா, என்ன மாட்டி விட்டு நீ புலகாங்கி நடையறியா? கூடிய சீக்கிரம் எனக்கு நல்ல காலம் பிறக்கும்டா. அப்ப இந்த ஏட்டு சிங்கமுத்து யாருன்னு உங்க எல்லாருக்கும் தெரிய வைக்கிறேன். வாழ்க ஏட்டு பரம்பரை. செமத்தியான கேஸ் மாட்டிருச்சுடா. டேய் கோணக்காலா, இந்த கேஸ நான் புடிச்சு என் ஏட்டு பரம்பரையவே ஒசத்தி காட்டுறா. ராஸ்கல் பட்ட பகல்ல பப்ளிக்ல உட்கார்ந்து காட்சிட்டு இருக்க நடரா ஸ்டேஷன். ஐயா நான் ஒரு பாவமும் அறியாதவங்க, என் வயத்து பொழப்புக்காக பேசுனா நெஞ்சு கட்டி பிடிச்சு போடுவேன். அவரை வேட்டியா? அது மரியாதை இல்லைங்க. மரியாதை பத்தி எனக்கு தெரியும், உள்ள ட்ரவுசர் போட்டுக்கல. அவரே அவரா? இதான் ட்ரவுசரா? துவச்சு எத்தனை வருஷம் கூட ஆகுது, நாத்தம் தாங்க முடியலையடா. தூக்கடா இந்த நெருப்பு அப்படியே விட்டுட்டு வர்றீங்க. இது ஒரு கிராமத்துல பத்தி, நாலு கிராமம் சேர்ந்து தெரிஞ்சா ஃபயர் சர்வீஸ் வந்தா கவர்மெண்ட்க்கு எவ்வளவு லாஸ்? மண்ணை போட்டு அனுப்பிச்சுங்க. அண்ணடா தூக்கடா தூக்கு. இனி இதை வேற நான் எடுத்து கொடுக்கணுமா? கருமம் குடிச்சவனுங்க. விடா தூக்கி தலையில வைடா. ஐயா அடரா ஆடிக்காதீங்க, நான் ஆடிக்காதீங்க. ஐயா ஆடிக்காதீங்க, ஆடிக்காதீங்க. ஏடா ஏடா நில்றா. ஏய் ப்ரமோஷன் தாண்டா, எனக்கு ப்ரமோஷன் தாண்டா, மெதுவா வரணும். ஏய் தாண்ட தள்ளுறா, தள்ள வாடா வாடா. பக்கிரிசாமி அம்மா, அந்த சாராயம் காச்சன உங்ககிட்ட எழுதி வாங்கிட்டீங்களா? இனிமே சாராயம் வைக்க மாட்டேன், எங்கேயாவது பண்ணி எழுதி கொடுத்துடா. எது அவன் சொன்னா? சரி எங்க அந்த ஏட்டு சிங்கமுத்துவ காணா? அன்னைக்கு சவால் விட்டுல இருந்து அவர் தெருத்துவா பிச்சைக்கார மாதிரி அலையிறாரு கேஸ் பிடிக்கிறதுக்கு. அப்படியாவது உருப்படி அவர் கேஸ புடிச்சிட்டு வரட்டும். மகனை உள்ள வந்து வாய திறந்த உளர்ன ஒரே மிதி அழுகின வாழைப்பழம் மாட்ட வாயாகி போயிடும். பானையை கீழே போட்டாதரா? இதாண்டா எனக்கு சரியான ஆதார கண்ணா? நடரா மேடம், 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 ஸ்ட்ராங்கா தூக்கல ஒரு கேஸ் புடிச்சிட்டு வந்திருக்கேன். பரவாயில்லையே, கையும் கடவுமா பானையோட புடிச்சிட்டு வந்திருக்கீங்க. ஆமா பா, நீ எதுவும் பேசக்கூடாது, வாய முடுறா, எல்லாத்தையும் நான் பேசிக்கிறேன். சரி யாராவது ஒருத்தர் சொல்லுங்கயா. மதகடி கீழே பட்ட பகல்ல பானை வச்சு காய்ச்சிட்டு இருந்தா மேடம், இந்த ஏட்டு சிங்கமுத்து வர்றான்னு தெரிஞ்சு தைரியமா காய்ச்சிட்டு இருந்தா மேடம். காய்ச்சறது தப்புன்னு உனக்கு தெரியல? காய்ச்சறதானங்க எனக்கு தொழில். காய்ச்சறது தொழில்னு மேடத்துக்கு முன்னாலே நீ சொல்ற. மேடம் இவனை உள்ள கொண்டு போய் வச்சு ரெண்டு தாக்கு தாக்கட்டுங்களா? ஏட்டையா கொஞ்சம் நிறுத்துங்க. மேடம் சிலர் உண்மையான குற்றவாளிகளை பிடித்து வருவர்களும் உண்டு, சிலர் கேஸுக்காக தவறே செய்யாதவர்களை பிடித்து இழுத்து வருவதும் உண்டு. இதில் இவர் எந்த ரகம் என்று பானை கொண்டு வந்தவரிடம் தனியாக விசாரித்தால் உண்மை எதுவென்று தெரிந்துவிடும். அப்போ நீ புடிச்சிட்டு வர்ற கேஸ் சரியானது, நான் புடிச்சிட்டு வர்ற கேஸ் தவறானது. என் கேஸில் நீ குற்றம் கண்டாயா? பிழை இருக்கிறது மேடம், பிழை இருக்கிறது. யோ யோ என்னங்க நடிச்சிட்டு இருக்கீங்க? உங்க திருவிழாடல கொஞ்சம் நிறுத்துங்க. ஏய் பானை இறக்கு. இன்ஸ்பெக்டர் அம்மா, பச பதமாறதுக்குள்ள ஏட்டைய அநியாயமா என்ன இங்க கூட்டு வந்துட்டாருங்க. மைதாமா பச நீத்து போயிடும் போல இருக்கு. நாளைக்கு புது படம் ரிலீஸ், அதுக்குள்ள நான் எப்படிங்க போஷ் ஓட்டுறது? பசையா? மைதாமாவு பசையா? அப்ப நீ சாராயம் காய்ச்சலியா? இத புடிக்கும் போதே சொல்ல வேண்டியதுடா மொன்னமுகா. நீங்க எங்க என்ன வாய திறக்க விட்டீங்க? வாய திறக்கூடாம களிமண்ணாடா வச்சு அடைச்சாங்க. அம்மா நான் போய் சொல்ல, இதுல ஏதோ ஒண்ணு இருக்குன்னு. டேய் கோணக்காலா, அதான பாத்த உருப்படியா ஒரு கேச புடிச்சிட்டு வாங்கன்னா போயும் போய் பச கேச புடிச்சிட்டு வந்திருக்கீங்க. இதுக்கு என்ன தண்டனை உங்களுக்கு தெரியுமா? எங்க காணா காணா? ஐயா இன்னைக்குதான் போன் பேசுற சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு, இத விடக்கூடாது. ஹலோ 1 2 3 1 2 3. டேய் கோணக்காலா, இது என்ன மைக் செட்டா 1 2 3 டெஸ்ட் பண்றேன். சோ போன் பேசிக்கிட்டு இருக்கல்ல, டோன்ட் டிஸ்டர்ப். என்னது சத்தம் வாயில வருது காதுல வர மாட்டேங்குது? எட்டி மிதிச்சுன்னா சத்தம் பின்னால வரும், போன திருப்பி போடுறா. இது இப்படி எல்லாம் மாத்திட்டாங்களா? என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஆமா இவர் நாட்டுக்கு ரொம்ப முக்கியம், எது செஞ்சாலும் இவர்கிட்ட சொல்லிட்டு தான் செய்வாங்க. இது முக்கணும் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டரா? ஐயா சார், நான் சின்சியர் கான்ஸ்டபிள் பக்ரிசாமி பேசுறேன் ஐயா. ஹலோ ஹலோ
ஹலோ பேசுங்க ஐயா பேசுங்க ஐயா. என்ன சாக போற நோயாளிகிட்ட பேச மாதிரி பேசிட்டு இருக்கிற பக்கரி, டெலிபோனை கண்டுபிடிச்சவன் பாத்திருந்தா தூக்கு போட்டு தொங்கிருப்பாண்டா. நீங்க எப்பேட்டே வந்தீங்க? போன் பெல் அடிக்கும் போதே வந்துட்டேன். ஏய் பக்கரி, டெலிபோன்னா உனக்கு முன்னப்பனே தெரியாது, உனக்கு எதுக்குடா அந்த வேலை, போடா. சரி, டிஎஸ்பி வந்துட்டாங்களா? வரலையா? நான் ஒரு கிரிமினல் கேஸ் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன், அதேமா வந்த உடனே எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கு. ஏய் பக்கரி, காலங்காத்தால இந்த நாத்த வாயில பொய் சொல்லாதரா. ஐயோ, சத்தியா பிடிச்சு வச்சிருக்கங்க, நீங்க என்ன அது பாருங்களேன். ஏய் இரு, இப்ப என்ன செஞ்ச? திரும்பன. திரும்பனியா? இடியாப்ப புடிஞ்ச மாதிரியே இருக்குடா. வாங்க வாங்க. ஐயோ, உண்மைதான். டே பக்கரி பக்கரி, இந்த கேஸ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பிடிச்ச மாதிரி சொல்லாண்டா. சரி சரி, சொல்லி தொலைக்கிறேன். ஏண்டா இது என்ன? ஆனா கிழவன் நல்ல வாட்ட சாட்டமா தான்டா படுத்திருக்கான். எந்த நாயா? ஐயோ ஐயோ, ஆளாளுக்கு ராத்திரி பகலா அடிச்சு கொல்றானுங்களே. டேய் சித்தப்பா, மகனே சிங்கமுத்து. சித்தப்பா, மகனே சிங்கமுத்து. சித்தப்பா, மகனே. நம்ம போலீஸ் பரம்பரையிலேயே யாரு ஜெயிலுக்குள்ள வந்தது இல்லையே, உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குறது யாரு சித்தப்பா? ராத்திரி ஒன்ன பாக்கதாப்பா வந்துகிட்டு இருந்தேன், புடிச்சு உள்ள போட்டான். சித்தப்பா, என் பேரை சொன்னீங்களா? சித்தப்பா, உன் பேரை சொல்றதுக்கு முன்னால வர பய வாயாலதான் பேசிக்கிட்டு இருந்தான். உன் பேரை சொன்னனோ இல்லையோ, சும்மா பெரட்டி பெரட்டு பெரட்டி பின்னி எடுத்துட்டான். அம்மா செஞ்சிருப்பா கோணக்கால. என் மேல உள்ள எரிச்சல பூரா உங்க மேல காட்டிருக்கான் சித்தப்பா. எங்க பூட்டிட்டானா? இப்ப நான் வெளியும் போக முடியாம உன்னால ஜெயிலுக்குள்ள மாட்டிக்கிட்டேன். உன்னை யார வர சொன்னது? இன்னைக்கு இதை விடக்கூடாது, நாம கண்டுபிடிச்சே தீரணும். எஸ்கியூஸ் மீ, இதுக்கு முன்னால் நான் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன். பார்த்திருக்கலாம். அட, நம்ம கோணக்கால நமக்கு முன்னாலேயே ப்ரமோஷன் வாங்கலாம்னு வந்துட்டான் பாத்தியா? ஐ அம் அண்டர்ஸ்டாண்டிங். எஸ். இப்பங்க பேண்ட் போட ஆரம்பிச்சீங்க. ஐ அம் நாட் ஆதிவாசி, காலேஜ் ஸ்டூடண்ட். செத்த காலேஜ் ஸ்டூடண்ட். ஆ, பாரஸ் ஸ்டூடண்ட். ஆ, பாரஸ் காலேஜ்ல எல்லாம் உங்களை பார்த்தேனே அட்மிஷன் கொடுத்துருப்பாங்களே. ஏன், நான் அவ்வளவு அழகா இருக்கேனா? ஐயோ, அழகா புகை பிடிச்ச அண்டா மாதிரியே இருக்கீங்க. கரெக்ட். காலேஜ் சமயக்கட்டல கூட அப்படிதான் பேசிடுவாங்க. இஸ் இட், வாட் இஸ் யுவர் நோட்டீஸ் கண்ட்ரி? ஐ அம் கிரேட் இருண்ட ஆப்பிரிக்கா. நேரா இங்க தான் வந்து இறங்கினீங்களா? எஸ். ஏங்க, உங்க தலை என்னங்க கலர் குருவி கக்கூஸ் போன மாதிரி இருக்கு. ஆப்பிரிக்காவில எல்லார் தலையும் இப்படி தான் இருக்கும். ஓ, ஐ சி. அப்போ ஆப்பிரிக்காவில தலைய வச்சு யாரையும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. ஐ அம் கரெக்ட். கரெக்ட். ஆமா, இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு உங்க பேரை சொல்லவே இல்லையே. ஜார்ஜ் புஷ். ஆ, இது அமெரிக்காவோட ஜனாதிபதி பேராச்சே. அவருக்கு அந்த பேர் பிடிக்கலன்னு எனக்கு கொடுத்தாரு, நான் வாங்கிட்டேன். அமெரிக்காவில ஒரு சவரி என்னன்னா, நமக்கு என்ன பிடிக்கலையோ அதை உடனே அடுத்தவங்களுக்கு கொடுத்துடலாம். உங்களுக்கு என்ன பிடிக்காட்டாலும் அடுத்தவங்க கொடுத்துருவீங்க. எஸ். உங்க பொண்டாட்டி உங்களுக்கு பிடிக்குமா? ஏன் பிடிக்கலன்னா நீ கேட்டு வாங்கிக்கலாம். போடா கோணக்காலா. Excuse me. Yeah. Made in Japan or China? No, I'm Indian girl. ஐயோ, நான் தப்பு பண்ணிட்டேனே. இப்படி தெரிஞ்சிருந்தா அந்த குதிரைக்காரிக்கு பேல நான் உங்களை கட்டிருப்பேனே. Don't feel madam. Second channel open பண்ணட்டுமா? Stop it, nonsense. Huh? Thank you, thank you. See his name? My name is Agils. காருக்கு போடுற Agils? No, no. Agils means Agilandeshwari. What is the beautiful thank name? Thank you. என் பொண்டாட்டி தான் இட்லி காரிச்சு பேர் வச்சிருக்காளே. குருவி காக்கானு. அந்த கழுத முண்டைய வீட்டுல போய் தூக்கி போட்டு ஒரே மாதிரி மிச்சற. யார் சிங்கமுத்தா? என்னமா டிபன் ரெடி பண்ணும்?